அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, ஒவ்வொரு ஜாதகரின் சொந்த ஜாதகத்திலும் பல யோகங்கள் இருக்கும், அவயோகங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலும் விபரீத ராஜயோகம், அதியோகம், மாளவியா யோகம், கிரகமாளிகா யோகம், இப்படின்னு ஏதாவது ஒரு யோகம் இருக்கும். அனபா யோகம், சுனபா யோகம், எல்லா ஜோதிடர்களாலும் பரவலாக சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா கஜகேசரி யோகம். நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். அது என்ன கஜகேசரி? கஜம் அப்படிங்கிறது யானை, கேசரி அப்படிங்கிறது சிங்கம். அப்போ சிங்கம், ஒரு சிங்கம் வந்து பல ஆயிரம் யானைகளை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக தைரியமாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கும் பொழுது கஜகேசரி யோகம் என்பது யானையையும் சிங்கத்தையும் அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய குணநலன்களை வைத்து மனோ தைரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அவர்கள் குளறுபடியாக மாட்டாங்க. ஏனென்றால் சந்திரன் மனோகாரகன். சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து குரு நான்காம் இடம், இப்போ உங்களுடைய பர்த் சார்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் நின்ன இடத்த நீங்க ஒன்னு போட்டுக்குங்க. சந்திரன் அப்படிங்கிறது சந்துன்னு போட்டு வச்சிருப்பாங்க ஜாதகத்துல. ஜோதிடர்கள் எழுதும் பொழுது முழுமையாக எழுத மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல சந்திரனோட குரு இருந்தால் உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு எடுத்துக்கங்க. சந்திரன் நின்ன இடத்திலிருந்து எண்ணி வர 1, 2, 3, 4 நாலாம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா கஜகேசரி யோகம். சந்திரன் நின்ன இடத்திலிருந்து எண்ணி வர 7ஆம் இடமாக குரு இருக்கும் பொழுது கஜகேசரி யோகம். சந்திரன் நின்ன இடத்திலிருந்து எண்ணி வர 10ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது கஜகேசரி யோகம். அதாவது ஜோதிடத்தில் கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த நாட்கர முனைகள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல குரு உட்காரும் பொழுது சந்திரனுக்கும் குருவுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு ரொம்ப மேன்மையாக இருக்கு. திரிகோணத்தில் கூட அப்படி வரல. ஆனால் அந்த கேசரி யோக அமைப்பு, அதாவது கஜகேசரி யோக அமைப்பு உடையவர்களுக்கு அரசியலில் உயர் பதவி, அரசாங்கத்தில் உயர் பதவி, கல்வியில் உயர்வாக இருக்கும், சொந்தமாக பல வீடுகள் வச்சிருப்பாங்க, நல்ல முடிவுகளை எடுத்து குடும்பத்தையும் ப்ரொஃபஷனலும் நல்லா கொண்டு போவாங்க, இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. மன்னர்களினுடைய ஜாதகத்தில் எப்படியாவது இந்த சந்திரன் குருவுடைய தொடர்பு இல்லாமல் மன்னர்கள் ஆக முடியாது. அரசர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியலில் பெரிய அளவுக்கு ஒரு ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறவங்க இருந்தாலும் சரி, இந்த சந்திரன் குருவினுடைய தொடர்பு இல்லாமல் வர முடியாது. உதாரணத்துக்கு மறைந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஜாதகத்தில் எடுத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பார். ஸ்கிரீன்லேயே போகுது. அந்த சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல நேருக்கு நேர் விருச்சிகத்தில் குரு இருப்பார். சரிங்களா? இந்த அமைப்பு அவருக்கு கஜகேசரி யோகமாக இருந்தது. அதனால தான் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் வந்து அதையெல்லாம் வலிமையாக எதிர்கொண்டு போராடி ஒரு கட்டுக்கோப்பாக அந்த இயக்கத்தை நடத்தி முதலமைச்சராக இருந்து எல்லார் மனதிலும் இடம் பெற்று போனார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்திலையும் கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது குருவினுடைய பார்வையால் உயர்தரமான அமைப்பை கொடுத்தது. அவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தாங்க. குரு தனுசு ராசியில் ஆட்சியாக இருக்கு. குருவினுடைய பார்வை சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மேலே விழுகுதுன்னு அது உன்னதமான அமைப்பாக மாறுது. இதுவும் ஒரு வகையான கஜகேசரி யோகமாக எடுத்துக்கணும். அப்போது சந்திரனும் குருவும் பரஸ்பரம் பார்த்துக்கிறது அப்படிங்கிற கணக்கு வந்தாலும் இந்த கேசரி யோகம் நல்முறையில் வேலை செய்யும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பல தோஷங்கள், இப்போ 7.5 சனி, 8.5 சனி இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த யோகத்தை வைத்திருப்பவர்களுக்கு
இயல்பாகவே அதை தாங்கி, கஷ்டங்களை தாங்கி அதை முன்னோக்கி எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். பிரச்சனைகளை தூளாக்கி விடுவார்கள். பல தலைமுறைக்கு வேண்டிய சம்பாத்தியத்தை எல்லாம் வந்து அவர்கள் சேர்த்து வைத்து கொடுத்துடுவார்கள். மற்றவர்களுக்கும் ஈகை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன், குரு செல்வக்காரகன். அப்போ செல்வத்தை தேடி ஓடுவதில் அதிகமான ஆர்வம் இருக்கும்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த ஆர்வம் சில சமயங்களில் என்னாகுதுன்னா பாதகமாக முடியும். அப்போ இந்த இடத்தை கொஞ்சம் கவனித்து நடந்துக்கணும். அதே மாதிரி பெண் தேடும் பொழுதும் வரன் தேடுக்கும் பொழுதும் விரைவிலேயே இவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். மோசமான திசா புத்தி ஒருத்தருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த திசா புத்தியை முழுமையாக எதிர்கொண்டு அதை சரியான முறையில் வழி நடத்திடுவாங்க. அதுதான் இந்த கஜகேசர் யோகம். அதாவது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமை வாங்கிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திரனுக்கு 4, 7, 10 பொதுவாக இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது சந்திரன் வந்து இங்கே பலமாக இருக்கணும், குருவும் பலமாக இருக்கணும். விருச்சிகத்தில் சந்திரன் இருந்து ரிஷபத்தில் குரு இருக்கும் பொழுது பெரிய அளவில் இது செயல்பாட்டுக்கு வர்றதில்லை. ஆனால் கலைஞரின் ஜாதகத்தில் அப்படியே மாறி இருக்கும். அதுதான் ஒரு ஹைலைட். அதே மாதிரி மகரத்தில் குரு இருந்தாலும் அவர் நீசமாகிடுறார். அப்போது சமசப்தமாக 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தது அப்படின்னா அது கஜகேசரி யோகமாக மாறாது. அது சந்திரனுடைய பார்வையால் குருவினுடைய வலிமை கொஞ்சம் வந்துடும் எடுத்துக்கலாம். மீனத்தில் குரு இருந்து கண்ணியில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, சமசப்தமாக இது பலமான அமைப்புன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த உச்சம் நீச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சொந்த வீட்டில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா, அதாவது மீனத்தில் வந்து குரு இருக்கார், மீனத்தில் குரு இருந்து கண்ணியில் சந்திரன் இருக்கும்போது அந்த பார்வை, பரஸ்பரமான பார்வை அவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். கஜகேசரி யோகம் ஒரு மனிதனை ஒரு நல்லபடியான ஒரு சிந்தனைகளை அவர்களுக்குள் ஏற்படுத்தி நல்ல விதமான ஒரு நட்பலன்களை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஏற்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையுமே தவிடுபொடியாக்கக்கூடிய வகையில் இருக்கார். யார் வேலை செய்யக்கூடிய இடத்துல சமயோசீதமாக இவர்கள் வேலை செய்வார்கள். அதே மாதிரி மேலதிகாரிகளோடு நல்ல அந்யோன்யத்தை பழக்குவார்கள். கீழே அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலை செய்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டியாக அவர்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அப்போது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ISO சர்டிஃபிகேட்டு, ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பலம். இந்த பலத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இயல்பாகவே நமக்கு ஒரு பலம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம தவறான முறையில் நடக்கும் பொழுது இது அப்படியே நமக்கு ரிவர்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். ஒரு ஃபேக்ட்ரியில் நல்லபடியாக வந்து ISO இதெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க, ஒரு ஆஃபீஸு இது மாதிரிலாம் வாங்கி வச்சிடுறாங்கன்னு வைங்களேன். ஆனால் செய்யக்கூடிய வேலையில் அவங்க தவறாக செய்யும் பொழுது என்னாகும், கண்டிப்பாக அவர்கள் மாட்டிக்குவாங்க. ஏன்னா சந்திரன் மனோகாரகன், குரு வாக்கு தவறாதவர். அப்போ இந்த யோகத்தை வச்சு இரண்டையுமே மாற்றி, மனசுக்கு மாற்றி மனசாட்சிக்கு விரோதமாக வேலைகள் செய்வதும், குரு அப்படிங்கிறது பணத்தை தேடி ஓடுற மாதிரியாக எடுத்து இதை கொண்டு போகும் பொழுது இந்த கஜகேசரி யோகம் இவருக்கு ரிவர்சபிளாக வேலை செய்யும், பகை அதிகரிக்கும், இவர்களை மிகவும் கீழ்த்தட்டில் கொண்டு வந்து விட்டுடும். இது மறுக்க முடியாத உண்மை. அப்போது நியாயமான முறையில் நடக்க வேண்டும், நியாயமான முறையில் தொழில் செய்ய வேண்டும். தொழிலில் சூது இருக்கலாம், ஆனால் சூதே தொழிலாக இருக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகருக்கு சனியினுடைய திசா அமைப்புகளை ரொம்ப மோசமாக இருக்கும் பொழுது மோசமான வேலைகளை செய்கிறதுக்கெல்லாம் தோணும். ஆனால் இந்த கஜகேசரி யோகத்தில் இருக்கக்கூடிய சொல்ல அம்சங்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்ல விதமான நேர்மறை சிந்தனைகளோடு இதை எடுத்துகிட்டு போகும் பொழுது நட்பலன்களை கொடுக்கும். மோசமான சிந்தனைகள் இது பணம் தேடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொண்டும் பொழுது கண்டிப்பாக மோசமான அந்த அமைப்பை இந்த கஜகேசரி யோகம் கொடுத்துடும், சரிங்களா. அதனால் கஜகேசரி யோகத்தினுடைய முழுமையான விளக்கத்தை எனது பார்வையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவினுடைய பார்த்ததில் உங்களுக்கு உண்டான கமெண்ட்ஸை எழுதி அனுப்புங்க. நன்றி. நமஸ்கார்.